செய்வது துணிந்து செய்கின்ற பாரதியாரின் வாக்கிற்கிணங்க இதை வளர்த்த தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். கல்வி அதை விடேல் என்று சரஸ்வதி தேவி எனக்கு அருள் பாலிக்க வைத்த என் மதிப்பிற்குரிய தந்தைக்கும் ஆசிரியர்களுக்கும் என் அடுத்த கட்ட வணக்கம். இவர்களைப் போல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை வாழ வைக்கும் பஞ்ச பூதத்திற்கும் இயற்கைக்கும் அதனுக்கு செப்பனை நன்றி கூறி அதனை கடவுளாக வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு பெரிதினும் பெருதிக்கேர். முறுக்கு மீசை பாரதியின் படைப்பில் இருந்து தலைப்பு சிறப்பு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற பழமுழுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டு பெரிதினும் பெரிது கேள் என்று கனவை விசாலமாக பிரம்மாண்டமாக சமுதாயத்துக்காக கனவு காண சொன்னானே ஒரு தமிழன், அவன்தான் பாரதி. பாரதியின் படைப்புகளில் எப்போதும் பொது நோக்கத்தின் சாரல் நம்மை சிலுக்க வைக்கத்தான் செய்கின்றன. அந்த சாரல் தன்னுடைய கவியோடு நின்று விடாமல் அதனை வாழ்க்கையிலும் புகுத்தி பார்த்தவன் பாரதி. ஒரு சமயம் அவனுடைய வீட்டில் வறுமை வாட்டியது. ஆனால் அங்கு வரும் சின்னஞ்சிறு காக்கை குருவிக்கு கூட கொஞ்ச நஞ்சம் மீதி இருக்கும் அரிசியை கொடுத்துவிட்டு அதனால் பட்டினியாக இருந்த நாட்கள் ஏராளமாம். அப்படிப்பட்ட பாரதி பிறந்த மண்ணில் நாம் எவ்வாறு சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் தோழர் தோழியரே. பெரிது என்று பாரதியார் குறிப்பிடுவது இங்கு நம்மை பற்றிய நம் குடும்பத்தை பற்றிய பெரிய கனவை மாத்திரமல்ல, அது என் தேசம் என் சமுதாயம் என்று நீண்டு அகல வேண்டும் என்று விரும்பியவர் பாரதி. சுவாமி விவேகானந்தர் மற்றவர்களுக்காக வாழ்கிறவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் வெறும் நடைப்பினம்தான் என்று எச்சரிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் தற்போதெல்லாம் கைபேசியில் அதிகமாக பரவி வரும் தகவல் என்ன தெரியுமா? உனக்காக வாழ், இருப்பது ஒரு வாழ்க்கை, உன் ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றிக் கொள் என்றெல்லாம் வருகிறது. இது உண்மையா? இருக்கட்டும், அது ஒரு வாழ்க்கையாகவே இருக்கட்டும். அதை என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காகவுமே நான் செலவிடுகிறேன் என்பதை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் இறந்த பிறகு எனக்கு வைத்த பெயர் டெட் பாடி என்று பெயர் மாற்றம் செய்யப்படும். நான் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் விடுத்து 6 அடி மண்ணுக்குள் நான் சுருங்கி போய்விடுவேன். பிறகு என்ன? ராமேஸ்வரத்தில் திதி செய்யும் போதும் பட்டாசித்தாவில் என்னுடைய பெயரை பார்த்த போது மட்டுமே என்னை நினைவு கூறுவார்கள். போதுமா தோழர் தோழியரே? 6 அடி உள்ள அற்புதமான மனித வாழ்க்கையின் பயன் அவ்வளவுதானா? போதும், குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் என் வாழ்க்கை என் குடும்பம் என்று மட்டும் சுயநலமாக இல்லாமல் இந்த அகிலத்தையே ஆள விரும்பிய ராஜராஜ சோழனின் வாரிசு போல் நடந்து கொள்ளுங்கள். அந்த சுந்தர சோழனின் தவப்புதல்வன் எவ்வாறு தஞ்சாவூரில் பிறந்து உலகத்தையே ஆள விரும்பினானோ அத்தகைய பெருநோக்கத்தோடு வாழ பழகுங்கள். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்ற தமிழ்ப்பாட்டின் திருவள்ளுவனின் வாக்குக்கு சற்று செவிசாயுங்கள் தோழர் தோழியரே. நேர்த்தியான உழைப்பு, பெரிதும் பெரிதான கனவு, விடாமுயற்சி, மகாசக்தி, மகாசக்தி கொண்டு மாபெரும் வெற்றியை சாதிப்போம் வாருங்கள் தோழர் தோழியரே. வீர் கொண்ட வீரத்தமிழச்சியாய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.